தூர்தர்ஷன் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக இந்தியா முழுவதும் எழுந்த புகார்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணை ஜூலை 18 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக அந்த கலந்தாய்வை நடத்துகின்ற அந்த சூழல், அதே மாதிரி இந்த தேர்வை மீண்டும் நடத்த வேண்டுமா அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஜூலை 18 முடிவு தெரியும். ஆனாலும் நீட் முறைகேடு புகார் தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இசாந்தான் விவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடு புகார் விவகாரம் விசாரணை செய்யும் உச்சநீதிமன்றம் இசார்ந்து இரண்டு கருத்துரையாளர்கள் இன்று பங்கெடுத்திருக்கிறாங்க. முருகையன் சுப்பிரமணியம், நான் முருகையன் இருந்து பார்த்து தொடங்குறேன். சார், நீட் விவகாரம் குறித்து எப்படி சார் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? அது தெளிவாக உச்ச நீதிமன்ற நீதிபதி டி.வி. சந்திரசூட் அவர்களும் அப்புறம் பார்திவாலா மனோஜ் மிஸ்ரா மூணு பேர் அமர்வு தெளிவாக சொல்லிட்டாங்க. வினாத்தால் கசிவு என்பது தெளிவாக தெரிந்து விட்டது. அவங்க சொன்னது கசிவு என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா ஒன்றிய அரசினுடைய உயர்கல்வி இயக்குனர் பரத்வாஜ் அவர்கள் அழகாக ஒத்துருக்காங்க, வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. சுகாதார அமைச்சகம் வருத்தம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் இந்த முறைகேடுகள் என்பது அமைப்பு ரீதியாக செயல்பட்டுச்சா இல்லை இந்த முறைகேடுகளால் தேர்வு நடைமுறையில் சிக்கல் ஏற்பட்டதா? சரி, அதோடு மட்டுமல்ல இந்த நேர்மையாக தேர்வு எழுதணும் எத்தனை பேர், நேர்மை இல்லாமல் தேர்வு எழுதின எத்தனை பேர், இதை பிரித்து பார்க்க முடியுமா? எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வினாத்தால் கசிந்தது வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ? ஏன்னா காலையில் கசிந்தா கொஞ்சம் பேருக்கு போகும், முன்னாடி கசிந்துருந்தால் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கும். இது எப்படி, எங்கே நீங்கள் தயாரிச்சிங்க, எங்கே நீங்கள் பூட்டி வச்சிங்க, இதை பற்றிலாம் விசாரித்து அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது. இல்லைன்றால் நீட் தேர்வை மறுபடியும் நடத்த வேண்டியிருக்கும். இருந்தாலும் பெரும்பான்மையான மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. மீண்டும் ஒருமுறை தேர்வு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ரீப்ரிப்ரேஷனுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போக வேண்டியது இருக்கும், போக வேண்டியிருக்கும்னு. நான் என்ன சொல்கிறேன், இதை பற்றியான இன்றைக்கு நம்முடைய தேசிய தேர்வு முகமை ஒரு இதை தயாரித்து கொடுத்துருக்காங்க, பேர் தயாரித்து கொடுத்துருக்காங்க. அதை யார் ஆய்வு செய்திருக்காங்கன்னா நம்முடைய சென்னை ஐஐடி நிறுவனம் தான். ஒரு ஒன்றிய அரசினுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்ட ஒரு நிறுவனம் என்பதை நான் தெளிவாக இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஐஐடி நிறுவனம் என்பது நம்முடைய அந்த ஒன்றிய அரசின் கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது அவங்க போய் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பெரும் அளவில் பாதிப்பு இல்லை. நான் அங்கே தான் எனக்கு கருத்து வேறுபடுறேன். பெரும் அளவில் ஒரு 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 தமிழர் பாலில் நான் ஒரே ஒரு சொட்டு விஷம்தான் விட்டேன், ஒரு சொட்டு விஷம்தான், பெரும அளவில் நான் விடலை. பெரும் அளவில் பாதிப்பு இல்லை. நீட் தேர்வுடைய முறைகேடுகளை தரவுகளை வச்சு நாங்கள் பண்ணும்போது சிட்டி வைஸ் நகரவாசியாக நகர வாரியாக மாவட்டம் வாரியாகலாம் நாங்கள் பண்ணிட்டோம். அப்படி பார்க்குற போது அந்த பகுப்பாய்வில் வழக்கமான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கிறது. யாருடைய தலையீடும் இல்லை, எந்த தவறும் நடக்கவில்லை. ஒன்றிய அரசு இதுக்கு வந்து இனிமேல் தேர்வு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, மூணாவது வாரத்தில் நாங்கள் கலந்தாய்வு நடத்த போகிறோம். வெளியானது முறைகேடு இந்த விஷயங்கள்ல எல்லாத்திலயுமே அது வழக்கு இருக்கு, அது சமூக வலைதளங்கள்ல வந்ததெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு முதல்ல என்டிஏ மறுக்கதான் செஞ்சாங்க. ஆனால் நீங்க ரெண்டாவது ஒரு விஷயம், ஒரே சென்டர்ல 6 மாணவர்கள் முதலிடம் பெற்றார்கள், அடுத்தடுத்த எண்கள் கொண்டவர்கள் வந்தாங்க, இந்த இடங்கள்ல தான் முரண்பாடு வந்துச்சு. இன்னொன்று கருணை மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் வந்துச்சு. ஆனால் இந்த கேள்வித்தாள் அவுட் ஆச்சுது அந்த சப்ஜெக்ட்ஸில் இன்னும் ஒரு ஆமா இது உண்மையாகவே கேள்வித்தாள் வெளியில் வந்துச்சு அப்படிங்கிறத நிரூபிக்கப்படலையே சார். அதனால தான் கேட்குறேன், எதுக்கு பீகாரில் 6 பேரை கைது பண்ணி கைது வினாத்தால் கசிவின் காரணமாக சமூக வலைதளங்களில் அது மாதிரியான புகார்கள் பதிவு செய்தாங்க? அது ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பரா தேர்வு? இல்லை இல்லை இல்லை, நான் ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பரே விட்டுருங்க. பீகாரில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது, இது உண்மையா இல்லையா? அந்த முதல் தகவல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, இவங்க 6 பேரும் வினாத்தாளை கசிய விட்டார்கள் என்று சொல்கிறார்கள்.
சரி, ஏன் சுபோத்குமார் சிங் இந்த தலைமை இயக்குனரை நீங்க வந்து பணி நீக்கம் பண்ணீங்க? ஒண்ணுதான் கசிவு, வினாத்தால் கசிவை இல்லையே, ஒரு தவறு இல்லையே. நடைமுறை நேர்மையாக நேர்த்தேர்வு நடைபெற்றிருப்பதாக இன்றைக்கு நீங்க சொல்றீங்களே, எதுக்காக சுபோத்குமார் சிங்க நீங்க பதவி நீக்கம் பண்றீங்க? எதுக்கு 6 பேரை கைது பண்றீங்க? எதுக்காக சுகாதார அமைச்சகம் வருத்தம் தெரிவிக்கிறீங்க? எதுக்காக உயர்கல்வி இயக்குனர் நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்திருக்கின்றன என்று ஒப்புதல் வாக்குமூலம் தாரிங்க? எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு போய் அப்படி இல்லைன்னு சொல்வது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்று ஒன்றிய அரசும் தேசிய தேர்வு முகமையும் இப்படிப்பட்ட ஒரு ஐஐடி நிறுவனத்தை வைத்து ஒரு ஆய்வு நடத்தியதாக சார். இன்னைக்கு 36 வழக்குகள் சார். இந்த 36 வழக்குகள் தொடுத்தவனும் ஒரு ஒரு கேள்வி கேட்டிருக்கான். நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் அந்த குழு என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொருவருடைய பதிலுக்கும் நீங்க பதில், ஒவ்வொருடைய வினாவிற்கும் நீங்கள் பதில் கொடுக்கணும். ஏதோ புத்தாம் பொதுவா எந்த தவறு நடக்கவில்லை, லாக்கர்கள் உடைக்கப்படவில்லை, சிசிடிவி கேமராக்கள் பார்த்து கொண்டிருந்தன, எந்த நிகழ்ச்சியும் நடக்கவில்லை, குறை பெருமளவில் பாதிப்பு எதுவும் இல்லை. இது தேர்வு சார், மனிதனுடைய வாழ்க்கை எதிர்கால 24 லட்சம் மாணவர்களும் எத்தனை கனவுகளோடு இந்த தேர்வு எழுதியிருக்கிறார்கள். பெருமளவில் பாதிப்பு இல்லையா இல்ல குறைந்த அளவில் பாதிப்பு இல்லையாங்கிறது இங்க கேள்வி இல்லை. ஒரு மாணவன் என்ன சொன்னாலும், ஒரு மந்தையில ஒரு ஆடு போனாலும் அதை பத்தி நான் கவலைப்படுவேன்னு சொன்னது மாதிரி, இதுல ஒரு மாணவன் தவறு செய்திருந்தால் கூட அதற்கான பரிகாரம், பெரும்பான்மையான மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள், நிறுத்திடுங்க. நீட் தேர்வுடைய முடிவு தேர்வு இன்னொரு தேர்வை நடத்த வேண்டாம். நான் திரும்பி திரும்பி சொல்றேன் சார், சுயநிதி பல்கலைக்கழகங்கள், மருத்துவக் கல்லூரிகள், அதே மாதிரி நம்ம தன்னாட்சி பெற்ற நிர்வாகம், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அந்த மாதிரி பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரிகளுக்கு நீங்கள் மீண்டும் வேண்டுமானாலும் ஒரு தேர்வு நடத்தி கொள்ளுங்கள். ஆனால் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பொறுத்தவரையில் அந்தந்த மாநிலம் பிளஸ் டூ தேர்வு நடத்தியிருக்காங்க, அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் கொடுத்தாச்சுன்னா அந்த ஒரு சொல்யூஷன் தீர்வு கண்டிடலாமே. இதுக்கு ஏன் வந்து இவ்வளோ பெரிய ஆய்வு எல்லாமே நடத்த முடியுமா? பிளஸ் டூவில் அந்த தேர்வில் வரக்கூடிய அந்த முடிவுகள், மதிப்பெண்கள், அதுலேயே கான்ட்ரடிக்ஷன் சில நேரங்கள்லாம் எழுந்திருக்குல்ல சார். பிளஸ் டூ முடிவுகளில் இல்லை, பிளஸ் டூ தேர்வு எழுதப்படக்கூடிய அந்த தேர்வு அறைகளில் குழப்பங்கள் ஏற்பட்டதெல்லாம் நம்ம பார்க்க தானே செய்கிறோம். இந்த மாதிரி வினாவிற்கு நான் பல முறை பதில் சொல்லியிருக்கிறேன். 2006 மருத்துவ சேர்க்கை சட்டம் தமிழ்நாடு, 3/2007 சட்ட எண், அந்த நம்முடைய தமிழ்நாடு மசோதா நிறைவேற்றிய அந்த மசோதா, அதற்கு பின்னால் 2017 வரைக்கும் இதே பிளஸ் டூ மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் மருத்துவ இளநிலை படிப்புக்கான சேர்க்கை நடைபெற்றிருக்கிறது. எந்த விதமான அதில் ஒரு ஐயப்பாட்டிற்கும் குழப்பத்திற்கும் வழி இல்லாமல் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அந்த மதிப்பெண்கள், அந்த பிளஸ் டூ மதிப்பெண்கள் அடிப்படையில் இளநிலை நீட் மாணவர் சேர்க்கை நடைபெற்றிருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு என்ன அவசியம் வந்து இப்படி சென்ட்ரலைஸ் பண்ணீங்க? ஏன் சென்ட்ரலைஸ் பண்ணல? அதான் கேக்குறேன், எதற்காக இந்த இப்போ இவ்வளவு சிறப்பாக இருக்கிற போது யுபிஐ 2 இது ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்படுது, நீட் அப்படிங்கிற ஒரு தேர்வு, நேஷனல் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வேணும் அப்படின்னு ஏன் அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு? கரெக்ட், ரொம்ப அழகாக கேட்டீங்க. இந்த கேள்விக்கு ரொம்ப அருமையாக நான் பதில் சொல்கிறேன் சார். ரொம்ப அருமையாக மெடிக்கல் இந்திய தேசிய மருத்துவ ஆணையம் ஒரு அருமையாக சிந்திச்சுது, ரைட், ஒத்துக்கிறேன். உச்ச நீதிமன்றம் அருமையாக சிந்திச்சு, என்ன சிந்திச்சுது, இந்த மாதிரி மாணவர்கள் பல நுழைவுத் தேர்வு எழுத வேண்டியிருக்கிறது, பல நுழைவுத் தேர்வு, ஒரு ஒரு மருத்துவக் கல்லூரியும் ஒரு தேர்வு நடத்துது, பல தேர்வுகள் நடத்துக்கிறாங்க. அதே போல தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தன் விருப்பத்துக்கு கேபிடேஷன் ஃபீ என்கிற பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள். மருத்துவக் கல்வியில் தரம் இல்லை, இதெல்லாம் சீரமைக்க வேண்டும், இதற்காக ஒரு தேர்வு நடத்த வேண்டும், இதற்காக ஒரு தேர்வு நடத்துவது குறித்து பரிசீலிப்பதற்காக ஒரு குழு போடணும்னு சொன்னப்ப நம்முடைய ஒன்றிய அரசு டாக்டர் ரஞ்சித் ராய் சௌத்ரிங்கிற ஒரு தலைமையில் ஒரு கமிட்டியை போடுறாங்க சார். 2014 அந்த ரஞ்சித் ராய் சௌத்ரி கமிட்டி நல்லா ஆராய்ஞ்சி ஒரு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ஆம், தனியார் மருத்துவக் கல்லூரி, அண்டர்லைன் பண்ணிங்க சார், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் இப்படிப்பட்ட மருத்துவ சேர்க்கை முறைகேடுகள் நடக்கின்றன, ஆகவே அதற்காக ஒரு தேர்வை நடத்தலாம், ஆனால் அதை விரும்பாத மாநிலத்தை பொறுத்தவரையிலே இப்போ விலக்களித்து விடலாம், பிறகு அவர்கள் சேருவதற்கு சௌத்ரி கமிட்டி சொல்லுச்சு. கமிட்டி சொல்லட்டும் சார், முதல் முதல்ல நாடாளுமன்றத்தில் வந்த நோட்டிஃபிகேஷன்ல இந்த மாதிரி விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்களா? 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை இன்னைக்கு நீங்க எடுத்து பார்த்தா தெரியும், 92வது
சார் நீங்க தானே கேட்டீங்க, நோட்டிபிகேஷன்ல இருந்தா சார் பார்லிமெண்ட் கமிட்டி 94வது கமிட்டி அது சொல்றது இதையே தான் சொல்கிறது, தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நுழைவுத் தேர்வு நடத்தலாம், அரசு மருத்துவக்களுக்கு தேவையில்லை என்பதுதான் 92வது. அப்போ யூபிஏ ஏன் சார் கொண்டு வந்தாங்க, யூபிஏ அரசு ஏன் கொண்டு வந்தாங்க, யூபிஏ 2 கவர்மெண்ட் இதை கொண்டு வந்தாங்க, இந்த கேள்வியை தான் நான் திருப்புகிறேன். டாக்டர் நீங்க அமைச்ச கமிட்டி, ஒன்றிய அரசு அமைச்ச கமிட்டி, டாக்டர் ரஞ்சித் ராஜ் சௌத்ரி கமிட்டி, நீங்க உங்க நாடாளுமன்ற நிலைக்குழுவிலே ஒன்றிய அரசை ஆளுகின்ற ஆளும் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. நீங்க ரெண்டு பேருமே சொல்றீங்க அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு நீட் நுழைவு தேர்வு தேவையில்லை, தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் நிகர்நிலை பல்கலைக்கும் தேவை என்று சொன்ன பிறகும் கூட அதை நீங்க கொண்டு வாரீங்கன்னு கேக்குறீங்கல்ல, ஏன் கொண்டு வராங்கன்னு. அப்ப அங்க என்ன நினைக்கிறோம், அரசியல் ரீதியாக இது ஒன்றிய அரசினுடைய தன்னுடைய கொள்கையை இங்கே திணிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அநீதியான. ஒன்றிய அரசு சொல்றது ஒட்டுமொத்த காங்கிரஸ் பாஜக ரெண்டையுமே சொல்றீங்க, எப்ப வந்தது 2017 காங்கிரஸ் இருக்கிறப்பெல்லாம் இல்லையே, டூல இந்த பில் இந்த இன்றைக்கு ஆளு கொண்டிருக்கிற அந்த நோட்டிபிகேஷன்ல இருந்துச்சா அப்படிங்க நான் தெளிவுபடுத்துறேன். அதுக்கு முன்னாடி திரு சுப்பிரமணியம் சொல்லுங்க. கோபாலகிருஷ்ணன், நீட் வரையறுக்கப்படும் போது முதல்ல இந்த நோட்டிபிகேஷன் பில் வரும்போது இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் விலக்கோடு தான் வந்துச்சா தேவைப்படுகிற? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 27/10/2010 நீட் சட்ட மசோதாவாக இயற்றப்பட்ட போது UPA 2 அதில் அங்கம் வகித்த திராவிட முன்னேற்ற கழகம் பிளஸ் காங்கிரஸ் தலைமையிலான அந்த அரசு கொண்டு வந்தாங்க 27/10/2010. அதுல வந்து நீட் வேண்டாம் என்று சொல்லுகின்ற மாநிலங்களுக்கு விலக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ற எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. அதற்க நீட்டை எதற்காக கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொன்னானா, காங்கிரஸ் அரசாங்கத்தை அன்றிருந்த காங்கிரஸ் அரசாங்கம் இன்றைக்கு எதிர்கட்சி இருக்கிற காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு இணை அமைச்சரா கூட திமுக. அதாவது நீங்க 2009 சொல்லக்கூடியது நீட் நோட்டிபிகேஷன் வந்தது, அந்த நோட்டிபிகேஷன்ல இல்ல, 2010 சட்டமாக்கப்பட்டு அது 2013 வந்து உச்ச நீதிமன்றத்துல கேஸ் ஃபைல் பண்ணி 2013 எக்ஸாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. May 5, 2013 முதல் எக்ஸாம் நடக்க ஆரம்பிச்சிருது. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்தது 2014 5 மெம்பர் பெஞ்ச், அதாவது 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல வந்து நீட் என்பது நம்ம நாட்டில் சட்டம் செல்லுபடியாகும் என்று கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து நம்ம அந்த நீட் மறுதேர்வு இல்ல ரத்தாங்கிறதுக்கு வந்து 3 நீதிபதிகள் தான் வந்து அமர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவர்களோட உச்சபட்ச அதிகாரம் கொண்ட 5 நீதிபதிகள் உட்கார்ந்து அந்த தீர்ப்பை வந்து ஆராய்ந்து சட்டத்தை ஆராய்ந்து நீட் என்பது தேவையான சட்டம் ஒன்று நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 நபர்கள் கொண்ட நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்து தீர்ப்பளிச்சுட்டாங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, இப்ப வந்து ஐயா சொன்ன போது ஒரு விஷம், ஒரு பால்ல வந்து ஒரு விஷம் விழுந்தாலும் அது வந்து விஷம் தானே அப்படின்றாங்க. அப்படி இல்லை, அதாவது ஒரு அணைக்கட்டுல வந்து ஒரு ஓட்டை இருக்கு அப்படின்னா தண்ணீர் அங்க கசியுது அப்படின்னா அந்த ஓட்டையை மட்டும் அடைப்போம் நம்ம. இன்னும் கொஞ்சம் நல்ல மக்களுக்கு பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி இது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, May 2010 தமிழ்நாட்டில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வேலூர் கான்ஸ்டியூன்சி தொகுதியில் வந்து பணப்பட்டுவாடா முறைகேடு நடந்தது. அதனால தேர்தல் தள்ளி வைத்து August 2019 தான் அந்த தொகுதிக்கு மறுதேர்தல் நடந்து ரிசல்ட் அறிவிச்சாங்க. ஸோ May 19 வந்து பணப்பட்டுவாடா முறைகேடு நடந்ததுனால, ஒரு தொகுதியில் நடந்ததுனால ஐயா சொல்ற மாதிரி பாலில் விஷம் இருந்தா என்டையர் பால் விஷம் சொல்லிட்டு 543 தொகுதிகளுக்கும் மறுதேர்தல் நடத்தவில்லை. அரசாங்க கல்லூரிகளுக்கு நீங்க தனியா வச்சுக்கீங்க, ஆனா தனியார் கல்லூரிகளுக்கு நீங்க நடத்திக்கீங்க, அரசாங்க கல்லூரிகளுக்கு பிளஸ் டூ அடிப்படையில் நடத்திக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு நல்ல வரையறை தானே அப்படிங்கிறாங்க. பொதுமக்களால கருத்தாக இருக்கலாம், அது சட்டமாக்கப்படும் போது 543 பிரதிநிதிகள் நம்ம இங்கேயும் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கோம். அவர்கள் வந்து நாட்டு 140 கோடி மக்களுக்கும் எந்த மாதிரியான சட்டம் தேவை அப்படின்றத வந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறாங்க, லோக்சபால விவாதிக்கிறாங்க, ராஜ்யசபால விவாதிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அது சட்டமாக்கப்படுகிறது. அதாவது 140 கோடி பிரதிநிதிகளா இருக்கிற வந்து நம்ம வந்து வணங்குகிறோம். அதனால சில பொதுமக்கள் இப்படி கொடுத்துருப்பாங்க, பட் மெஜாரிட்டியான மக்கள் வந்து நீட் தேர்வு வந்து இது போத் காங்கிரஸ் அரசாங்கமும் சரி இப்ப ஆளுகின்ற பாஜக அரசாங்கமும் சரி இருவரும் வந்து நீட் நாட்டிற்கு தேவை அப்படின்றதுதான் வந்து முடிவெடுத்து சட்டமாக்கி கொண்டு இப்ப வந்து சட்டமாக்கியது காங்கிரஸ் அரசாங்கம், அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது இப்ப இருக்கிற NDA அரசாங்கம். அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறை நடந்து விட்டது என்றால் அந்த தேர்தல் அந்த தேர்வையே ரத்து பண்ணிடும் அப்படின்றாங்க.
அதாவது இப்ப உங்களுக்கு ஜூலை 2022 இதுவாக நீங்க வந்து நீட் தேர்வு என்பது மிக உயரிய தேர்வுங்க. ஜூலை 2022 தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கான ரிவிஷன் டெஸ்ட் எக்ஸாம் நடத்துவாங்க. இந்த காராண்டு அரையாண்டுலாம் பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் நடுவில் முழு ஆண்டுக்கெல்லாம் நடுவில் ரிவிஷன் டெஸ்ட் எக்ஸாம் நடத்துவாங்க. அதுல வந்து பேப்பர் லீக் ஆச்சு. எது சொல்றீங்க, அதாவது நம்ம தமிழக அரசு பள்ளி மாணவர் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த எக்ஸாம் பேப்பர் லீக் ஆனதுனால திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற சீஃப் எஜுகேஷன் ஆபீசர் ஹஸ் பீன் சஸ்பெண்டட். அப்ப நம்ம அடுத்து வர போற பள்ளி ஆண்டுகள் எல்லாம் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் நடத்தாம போயிட்டோமா? இல்ல. அதாவது எக்ஸாம்கள் நடக்கும் போது சில குளறுபடிகள் நடக்கின்றன. ஒரு சின்ன எக்ஸாமே நம்மளால பண்ண முடியல அப்படின்ற போது 24 லட்சம் மக்கள் உலகம், அதாவது இந்தியா ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா கூட எக்ஸாம் எழுதுறாங்க, வெளிநாடுகள் கூட எழுதியிருக்காங்க. இருக்கும் போது எவ்வளவு கண்ட்ரோல் கொண்டு வராங்க சொல்றேன். நீங்க 2010 சிஎம்சியை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க, நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்கன்னு பல் மருத்துவக் கல்லூரிக்கும் இதுக்கும் நீட் தேர்வு நடத்த வேண்டும் 2010 சிஎம்சி போட்டது சொல்றீங்க. அதுக்கு பிறகு நீங்க 5 ஜட்ஜுக்கு வந்துட்டீங்க, இந்த 3 ஜட்ஜு கதையை அப்படியே மறந்துட்டீங்க. ஏன்னா அதை இருட்டடிப்பு செஞ்சிட்டீங்க. தவே உள்ளிட்ட 3 நீதிபதிகள், அதை தவே மட்டும்தான் நீட்டு வேணுங்கிறாரு. 2 நீதிபதிகள் நீட் தேவையில்லை என்று தீர்ப்பில் சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த ஆண்டு அந்த 2 நீதிபதிகளும் ஓய்வு பெறுகிறார்கள். தவே மட்டும் இருக்காரு, தவையோடு சேர்ந்து இன்னும் 4 பேர். அந்த எவர் எந்த 2 பேர் நீட் வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு ஒரு ஒரு நீதிபதி குழு அமைத்து அந்த 5 நீதிபதியில தவையோடு யார் நீட் வேணும்னு சொன்னாரோ அவரோடு 4 பேர் சேர்த்து அந்த 5 பேரையும் சேர்த்து அந்த நீதிபதி என்ன சொன்னாரு, ஒரு பார்லிமெண்ட் கமிட்டி போடுங்க, இந்த ரஞ்சிராய் சவுத்தி கமிட்டி போடுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, இந்த கேஸை மீண்டும் தீர விசாரிக்கலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் தீர விசாரிச்சிருக்கலாம். அதுக்கடுத்துல பார்லிமெண்ட்ல தேசிய மருத்துவ ஆணையம்னு மாத்தி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி நீட் தேர்வை கொண்டு வந்தோம். இப்ப நீட் தேர்வை கொண்டு வந்ததுனால ஒரு தகவலை சொல்லிட்டீங்க, நான் பதில வாங்கிதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன் சார். அதுக்கப்புறம் நேரத்தை கொடுக்குறேன். சுப்ரமணியன் சார், பதில் சொல்லுங்க. அதாவது இப்ப இருக்கிற கேஸ் என்ன கேட்டிருக்காங்க தெளிவாக, சந்திரசூட் ஐயா அவர்கள் மாண்புமிகு நிதியரசர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த எக்ஸாம் பேப்பர் யார் செட் பண்ணாங்க, கொஸ்டின் பேப்பர் யார் செட் பண்ணாங்க, எத்தனை நாளைக்கு அப்புறமாக அந்த எஸ்பிஐயோ கனரா பேங்கோ செலுத்தப்பட்டது, சென்று கொண்டு செலுத்தப்பட்டது, அந்த லாக்கர்ல எவ்வளவு நாள் இருந்தது, லாக்கர்லேருந்து எப்படி வெளியில போச்சு, இவ்வளவு டீட்டெயிலா கேட்கறாரு. என்னைக்கு காலையில வந்து உங்களுக்கு ஜூன் 5ஆம் தேதி எக்ஸாம் நடந்ததுன்னா காலையில போச்சா? ஸோ 2 செட் பேப்பர் வச்சிருப்பாங்க. ஸோ 24 லட்சம் மக்கள் எழுதுறாங்கன்னா 50 லட்சம் கொஸ்டின் பேப்பர் இருந்திருக்கும். ஸோ நீங்க எப்படி பாதுகாத்தீங்க, ஸோ எத்தனை மொழியில நடத்துறீங்க, ஸோ அந்த டிஜிட்டல் மூலமாக போச்சு அப்படின்னா அதுக்குண்டான எத்தனை 2 மணிக்கு எக்ஸாம் நடக்க ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 மணிக்கும் பேப்பர் கசிந்ததாக சொல்லுகின்ற அந்த மணி துளிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, எதன் மூலமாக எவ்வளவு பேர் வந்து இதில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அதாவது என்ன சொல்றேன்னா பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நம்ம வந்து இந்த எக்ஸாம் மூலமா பாதிக்க பிரித்தெடுக்க வேண்டும், அந்த பாதிப்புள்ளானது மக்கள் மூலம் நம்மளால வந்து செக்ரிகேட் பண்ணிட முடியும் அப்படின்னா அவர்களுக்காக மட்டும் நம்ம வந்து வேற ஏதோ ப்ரொசீஜரை பார்ப்போம், மற்றபடி இது மறுதேர்வு என்பது அப்புறமா பார்ப்போம். அதுதான் அந்த டேட்டாலாம் கேட்டிருக்காரு அவர். இப்போ கேட்டதுக்கு அப்புறம் அதுக்குண்டான தரவுகளை சொல்றோம், டெசிஷனை கொடுக்குறோம் சொல்லியிருக்காங்க. அதாவது தீர ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதுக்கு முன்னாடியே என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து சில மாநிலங்களுக்கு குறிப்பாக வந்து NDA இல்லாத ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களுக்கு வந்து நீட் வேண்டாம் என்று ஒரு கொள்கை முடிவு அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதற்கு வந்து இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்டாக இருக்கிறதே தவிர, நான் இன்னும் கூட ஒருபடி மேல சொல்வேன், இப்ப தமிழகத்துல வந்து நம்ம நீட் வேண்டான்றோம் இல்லைங்களா, இந்த கேஸ்லயே போயிட்டு அவங்க வந்து ஒரு அடுத்த மனுதாரராக சேர்ந்து கொண்டு, ஐயா நான் இதுக்குதான் சொன்னேன் நீட்டை வேணான்னு சொல்லிட்டு, எங்க மாநிலத்துக்கு நீட்டை ரத்து பண்ணிட்டுங்கன்னு சொல்லிட்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாமே, ஒரு அடிஷனல் மனுதாரராக ஆட் பண்ணிக்கலாமே, ஏன் ஆட் பண்ணல? சோ அதாவது சில தேர்வுகள் ஐயா சொன்னாங்க, ஏன் வந்து அந்த அதிகாரியை மாத்தினாங்க அப்படின்னாங்க. சார், ஒரு குற்றம் நடந்திருக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே அதுல இருக்கிற உயர் அதிகாரியை வந்து கண்டிப்பாக மாத்தி விடுவார்கள், ஏன்னா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. நம்ம சென்னை கமிஷனரை மாத்திருக்காங்க, அப்ப சென்னை கமிஷனரை மாத்திருக்காங்கன்னா தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிட்டு ஒத்துக்கிறோமா? இல்ல, அங்க வந்து அவங்க குற்றச்சாட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க, இன்ஃபுளுயன்ஷியலா இருக்கக்கூடாது பர்சன், அவங்க விலகி இருந்தால்தான் ஒரு ப்ரிஜுடைஸ் இல்லாம முன்கணிப்பு இல்லாம விசாரணை நடப்பதற்கு வந்து ஏதுவாக இருக்கும், அந்த மாதிரிதான் நம்ம பார்க்கணும். அதுக்குள்ள குற்றத்தை ஒத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. குற்றத்தை வந்து குற்றமா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து அது விசாரணை கொண்டு வந்துருக்காங்க, சிபிஐ வந்து தரவுகள் கொடுக்குறாங்க,
அதற்கு அப்புறமா தான் நமக்கு வந்து ஜூலை 18ஆம் தேதிக்கு அப்புறமா தான் வந்து எது நடந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். இல்ல, வேகமா அந்த ரிப்ளையை கொடுத்திருந்தா உச்ச நீதிமன்றம் அடுத்த மூமெண்ட்ஸுக்கு போயிருக்கும், அடுத்தது உடனே கவுன்சிலிங்ஸ் நடத்தி இருந்திருக்கலாம், மாணவர்கள் சேர்க்கை இருக்கும், மாணவர்கள் ஒரு பதட்டத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அந்த ரிப்ளை கவுண்டர் கொடுக்கறதுல கூட இவ்வளவு டிலே இருக்கு சார். இல்ல இல்ல, அப்படி இல்லைங்க. அதாவது இது வந்து கவுன்சிலிங் நடத்தக்கூடிய நேரம் இது. அதாவது அப்படி தெரிஞ்சிருந்தால் உச்ச நீதிமன்றம் வந்து முதல்ல இன்னைக்கு காலையில அமர்வு கூடும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு வந்து நாங்க திருப்பி விசாரணை பண்றோம். நாங்க அதுக்கப்புறமா திருப்பி ஒரு 2 நாள் தள்ளி விசாரணை பண்றோம்ன்றாங்க. அதுக்கப்புறமா கடைசியா என்ன சொன்னாங்கன்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜூலை 18 அன்னைக்கு பாக்கணும். சோ அதனால அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, சோ தரவுகள் இருக்கின்றன, பட் அவர்களுக்கு அதை படிப்பதற்கு ஆராய்வதற்கு நேரம் தேவைப்படுகிறது. இந்த நேர அவகாசம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொண்டால்தான் நல்லபடியாக தீர்ப்பு கொடுக்க முடியும். நல்லபடியாக தீர்ப்பு கொடுத்தாதான் இதுல 23 லட்சம் மாணவர்களோட தலையெழுத்து இருக்கிறது, ஃபியூச்சர் இருக்குது. அதுல வந்து எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி நீதிபதி வந்து நீதி கொடுக்க மாட்டாங்க. அதற்கு நேரம் வேண்டும், அவர்களுக்கும் தெரிகிறது. சரி, நீங்க வந்து இது இவ்வளவு பெரிய பரந்த இந்தியால வந்து எப்படி ஓவர் த நைட் நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ண முடியும்? சோ அங்க போயிட்டு அது சிபிஐ உள்ள வராங்க, உச்சபட்ச விசாரணை கமிஷன் சிபிஐ உள்ள வராங்க. சோ சிபிஐ உள்ள வந்து எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு அதுக்கான தரவுகளை கொடுத்தால் இவர்களுக்கும் படிப்பதற்கு அதை ஆராய்வதற்கும் நேரம் வேணும். அதனாலதான் இன்னும் அடுத்த இன்னைக்கு ஜூலை 18 அன்னைக்கு விசாரணை கொண்டு வரேன்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவர்களுக்கு வந்து இதுல நேரம் வந்து போகுது, இல்ல மாணவர்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப பாழாக போடும் அப்படின்னு ஒரு இது எண்ணம் இருந்ததுன்னா நாளைக்கே பண்ணிருப்பாங்க. அவர்களுக்கு புரிகிறது இதுல நம்ம கொடுக்க போற நீதி தீர்ப்பு என்பது 24 லட்சம் மாணவர்கள் கோடிக்கணக்கான எதிர்கால மாணவர்களின் வாழ்க்கையும் இதுல அடங்கி இருக்கு. அதனால பதட்டம் இல்லாம அவசரம் இல்லாம நிதானமாக தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நேரம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். சார், திருமுருகே வந்து 2019 பத்து பேர் ஆள் மாறாட்டம் பண்ணி தேனி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தாங்க. 2024 5 வருஷம் சிபிஐ தான் விசாரிக்குது. இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ கேட்டதுக்கு இந்த தேசிய தேர்வு முகமை பதில் கொடுக்கலன்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி அழகாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் இந்த ஊரில் தமிழ்நாட்டில் தாலியை பறிக்கிறீங்க, செயினை கயிட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் வந்து 5 வருஷமாக ஒரு சிபிஐ கேட்குற கேள்விக்கு அந்த எப்படியா தேனி மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தாங்கிறதுக்கு பதில் சொல்ல முடியல உங்களால். அதோட மட்டும் இல்லைங்க, இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த அந்த 10 பேரையும் அப்போ வந்து விசாரித்து மருத்துவக் கல்லூரிக்கு நீக்கணும்ல, அந்த 10 சீட்டும் வேக்கண்ட் ஆச்சு இல்ல, 10 சீட்டு லேப்ஸ் ஆச்சு இல்ல, ஒரு மருத்துவக் கல்லூரி சீட்டுக்கு இவ்வளவு போராடுறோம்ல, 10 சீட்டு நீங்க லேட்டா கண்டுபிடிப்போம், கண்டுபிடிப்போம்னா அந்த லேப்ஸா வர சீட்லாம் எப்படினா சார் ஆகும்? அதுக்கு பின்னால் கேள்வி கேட்கிறேன். நான் தார்மீக ரீதியில இது ஒரு சமூக அநீதிங்கிறதுக்கு உங்க ரிப்போர்ட் இப்ப கொடுத்துட்டு பாருங்க, ஐஐடி ரிப்போர்ட் நல்லா பாருங்க, ஐஐடி ரிப்போர்ட் பாருங்க. சிகாரா சிகார் ராஜஸ்தான், கோடா ராஜஸ்தான், கோட்டையம் நம்முடைய கேரளா, இந்த மூணுலையும் பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 3 மடங்கு மதிப்பெண்கள் அதிகமாயிருக்கு. ஏண்டான்னு கேட்டால் இப்போ கொடுத்துருக்கிற உச்ச நீதிமன்ற ஐஐடி ரிப்போர்ட்டில் இட் இஸ் சீன் தட்ஸ் இந்த சிகார் கோடா கோட்டயம் ஆர் லீடிங் த லிஸ்ட் அண்ட் திஸ் இஸ் அட்ரிபியூட்டட் டு திஸ் பிளேசஸ் ஹேவிங் மெனி கோச்சிங் கிளாஸஸ் விச் குட் பி ரீசன் ஃபார் திஸ் இன்க்ரீஸ். அழகாக இந்த உங்கள் ரிப்போர்ட் ஐஐடி ரிப்போர்ட்டு என்ன கொடுக்குது, இந்த 3 நகரங்களிலும் நிறைய கோச்சிங் சென்டர், வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல டேர்ன் ஓவர் ஆகிற அந்த கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கிறதுனால தான் இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன். அந்த ஒரு காரணத்தினால சார் ஆரம்ப காலத்துல சொல்றோம், சமூக அநீதி கோச்சிங் சென்டர்ல பணம் கட்டி ரெப்பீட்டடா எழுதுறோம் மட்டும்தான் தேர்ச்சி பெற முடிகிறது. இப்படி சோசியல் காஸ் ஜஸ்டிஸ் காஸ் இப்படி தரம் என்று பார்க்கிற போது 130 மார்க் வாங்கணும் பணம் இருந்தா சேர்ந்துடலாம், 230 மார்க் வாங்கணும் பணம் இல்லைன்னா சேர முடியல. இது நீட் எக்ஸாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது தெரியாதா சார்? நீட் எக்ஸாம் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே வேண்டாம் தான் சொன்னோம். 2000 அதுதானே 3 ஜட்ஜில் 2 ஜட்ஜ் வேணாம்னு தான் சார் சொன்னாங்க. நீட் எக்ஸாம் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த அரசுக்கு தெரியாதா? இப்போ இந்த இல்லைன்னா அன்னைக்கு நோட்டிபிகேஷன் கொண்டு வரும்போது அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு வேண்டாம், பாதிக்கப்பட்டது நிச்சயமா. இதனால் பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒழுங்காக நேர்மையாக தேர்வு எழுதுகிற மாணவர்கள் பாதிக்கப்படும். யாருக்கு பாதிப்பு? தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு, தமிழ் மாநிலத்திற்கு பாதிப்பு.
இப்படி ஒழுங்குற உழைத்து படித்து தேர்ச்சி பெறுகிற சாதாரண பாமர ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் மக்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி மறுக்கப்படுகிறாங்க. எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2016 பிறகு 2017 தமிழ்நாட்டிலேயே இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிடுச்சு. ஆனால் இந்த நீ நோட்டிபிகேஷன் வருகிற போது கடுமையா எதிர்க்க தானே சார் செஞ்சாங்க? 2017 இருந்து கடுமையா எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி கமிட்டி போட்டிருக்கோம் சார், மூணு தடவை தீர்மானம். நோட்டிபிகேஷன் இருக்கிற போது அரசு பள்ளிகள்ல படித்தவங்களும் இல்ல அரசு கல்லூரிகளுக்கும் நீட் தேர்வு கம்பல்ஷன் வந்துல சார், அந்த சரத்தை நீக்கி கொண்டு நோட்டிபிகேஷன் நுழைவு தேர்வை ரத்துங்கிற நாங்க கொள்கைக்கு நாங்க இருக்கிறோம். நாங்க எதுக்கு சார் போய் அதுக்கு இது பண்ணணும்? நீட் தேர்வு 7.5 UPI 2ல நீட் நோட்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட் வருது சார். அதுக்கப்புறம் தான் அதுக்கு விலக்கு கேட்கிறாங்க ஜெயலலிதா. ஆமா, விலக்கு கேட்கிறாங்க. அந்த UPI 2 நோட்டிபிகேஷன் வருகிற போது அதுல அரசு கல்லூரிகளுக்கும் இருக்கு, எல்லா மாநிலங்களுக்கும் இருக்கு, விலக்கு தான் ஜெயலலிதா அவர்கள் கேட்டாங்க. அப்ப இந்த நோட்டிபிகேஷன் UPI 2 கவர்மெண்ட் கொண்டு வரும்போது இருந்துச்சு. ஆமா ஆமா, ஏன் அது UPI 2 தானே காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் போது தானே கொண்டு வந்தாங்கன்னு கேட்கிறேன் நான். நம்ம அந்த நோட்டிபிகேஷன் வரும்போதே தமிழ்நாடு அரசு கடுமையாக எதிர்த்த யாரு? ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தாங்க. எதிர்த்தாங்க. அடுத்தது இந்த UPI 2 அரசுல யார் இருந்தாங்க? தமிழ்நாட்டினுடைய திமுக தலைமையிலான கூட்டணி அரசு. 2017 சார், இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது 2009 தமிழ்நாட்டினுடைய ஆதரவோடு UPI 2 கவர்மெண்ட் இருக்குது. அப்ப நீங்களே பில்ல கொண்டு வந்துட்டு நீங்களே கோர்ட்டு கேஸ் போறீங்களா சார்? அந்த பில் வந்த பிறகு கூட தமிழ்நாட்டில் 2009 அதாவது அந்த பில் கொண்டு வரும்போது தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாட்டில் 2017 தமிழ்நாட்டிற்கு நாங்க கொண்டு வர மாட்டோம்னு சொன்ன உறுதியளிப்பின் அடிப்படையில ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த வரைக்கும் 2016 வரைக்கும் தமிழ்நாட்டில் நீட் நுழையல சார். 2017 இந்த நீட் நுழையல. நன்றி முருகன் சார், நன்றி. 2010 நோட்டிபிகேஷன், 13 எல்லா மாநிலத்துல வந்து விலக்கு இல்லாத தமிழ்நாட்டுல எப்ப வந்து நோட்டிபிகேஷன்? தமிழ்நாட்டுல எப்ப வந்தது? நன்றி, நன்றி. நீட் தேர்வு முறைகேடு புகார் விவகாரம் விசாரணை செய்யும் உச்ச நீதிமன்றம் இசார்ந்த நம்முடைய விவாதம் பயணித்தது. கருத்துறையாளர்கள் முருகையன் சுப்பிரமணியம் இருவரும் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தாங்க. நிரலை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.